இது விக்கிறது இல்ல டைப்ரைட்டர் சொன்னேன் விக்கிற பொருள் அந்த பக்கம் இருக்கு சாரி பொடை விக்கிற கடை இது இல்ல சார் நான் எதையும் வாங்க வரல அப்ப வேறக்கு பாக்க வந்தீங்களா ஒரு ரவுண்ட் பாத்துட்டு போயிருங்க முதலாளி பார்க்கணும்பா அடே 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 வேலை விஷயமாவா அவர்தான் வரச்சனார் ஏன் சார் உங்களுக்கு வேற நல்ல இடம் கிடைக்கலையா வாங்க நாங்க ஏன்டா இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தோம்னு நினைக்கிறோம் நீங்க என்னடா வேலைக்கு சேரும் போதே இந்த லட்சணம் முதலாளி ரூம் அங்க இருக்கு வாங்க கண்ணா இனிமேல் தான் உங்களுடைய ரூம் என்னடா ஆடுது இந்த கள்ள மாதிரி முடிச்சிட்டு இருக்கிற பைல்லாம் கொண்டு போய் புது மேனேஜர் ரூம்ல வை சார் என் பேரு சார் என்ன நினைக்காதவங்க என்ன தேடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சுருக்கமா சொன்னா இந்த ஆபீஸ்க்கு அத்தி வரவே நான் தான் ரொம்ப பொறுப்பான பதவி இப்பதான் வந்தீங்க உங்களுக்கு தெரியுது முதலாளி தெரியுதா சார் எல்லாரையும் அறிமுகம் பண்ணி வச்சாரு இந்த அத்திவாத அறிமுகம் பண்ணாரா ஏதோ ஞாபகம் விட்டு போயிருக்கும் வீடு எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல சார் நீங்க உட்காருங்க உட்காரு யாரு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கங்கிராச்சுலேஷன் நான் ஒரு புரோக்கர் அடையாறுல இருந்து அமைஞ்சிக்கிற வரைக்கும் ஏரியா உங்களுக்கு என்ன டைப்ல எவ்வளவு ரேட்ல வேணும்னு சொல்லுங்க தப்புன்னு பரவாயில்ல சார் நான் ஹவுஸ் புரோக்கர் அத சைடு பிசினஸா வச்சிருக்கிறேன் முதலாளி கொடுக்குற சம்பளம் பத்தல என்ன பண்றது வீடு தேவைப்படும் போது சொல்றேன் இப்ப எங்க சார் தங்கி இருக்கிறீங்க மாயபவன்ல மாயபவனா சார் நீங்க கல்யாணம் ஆகாதவர் கட்ட பிரம்மச்சாரின்னு நம்புறேன் உடனே காலி பண்ணிருங்க அங்க இருந்தா டேஞ்சர் என்ன டேஞ்சர் நான் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டீங்களே அந்த மாதிரி ராத்திரி நேரத்துல மோகினி பிசாசு எல்லாம் நடமாடு சார் எந்த மோகினி வந்தாலும் என்கிட்ட ஒண்ணும் நடக்காது இது யார பகவான் இதுக்கு முன்னாடி இந்த சீட்ல யார் இருந்தாங்க மிஸ்டர் வாஸ் இப்போ அவர் எங்க இருக்காரு ஜெயில பக்கத்துல ஒரு நல்ல வீடு இருக்கு போது நீ வீடு பார்த்த லட்சணம் என்ன பகவான் யாருக்கு வீடு படிஞ்சதா யார் யாரு இவர் எங்க ஆபீஸ் மேனேஜர் பேச்சலர் அருமையான வீடு காமிச்சேன் குடிக்கல சார் நான் கல்யாண புரோக்கர் ஐவசம் ரெண்டு ஜாதகம் இருக்கு ஒண்ணு எம்ஏ ஒண்ணு பிஏ முதல்ல இருக்கிறதுக்கு வீடு கிடைக்கட்டுமியா சார் 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 பக்கத்துல ஒரு வீடு நம்பர் அஞ்சு ஃப்ரண்ட் போர்ஷன் காலி நம்ம எப்ப வேணாலும் போலாம் எப்ப வேணாலும் வரலாம் அட இரியா இன்னொரு ஜாதகம் இருக்கு சுத்தமா ஒரு லட்சம் தேரும் ஒரே பொண்ணு வேலை வச்சு ஒண்ணு செய்ய வேணாம் வீட்டோட ஆம்பளைங்க இருந்தா ஆகுதும் அது இருக்கட்டுமியா மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்துல ஒரு அருமையான வீடு பக்கத்திலே ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலன்னா வீட்டுக்கார வீட்டிலேயே சாப்பிடலாம் போறா வேற ஒண்ணும் இல்ல உங்க மேல நிஜமாவா நான் பாத்துக்கிட்டான இருக்கிறேன் நீங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னால அந்த பொண்ணு தலையில பூ வச்சு நான் பார்த்ததே இல்ல நீங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் சார் எங்க போறீங்க அவ வீட்டை தெரிஞ்சுக்க முதல்ல அவங்க அப்பாவை தெரிஞ்சுங்க இல்ல அவரை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் அவர் தான் இப்படி அவரு பேச மாட்டாரு பாலோ கையோ வாங்கிடுவாரு சார் கைய கால முறிச்சு புறப்படுறேன் ஒரு முக்கியமான கல்யாண வேலையா அவசரமா போய்கிட்டு இருக்கேன் உன் புருஷன் விட மாட்டேங்கிறான் நீயாவது கொஞ்சம் சொல்லப்படாது என்ன இந்த வீட்டுல அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டா பாவங்க அவர் குழப்ப ஏன் கெடுக்கிறீங்க விட்டுருங்க போய் காப்பி கொண்டு வா இன்னைக்கு இவன் என் கூட காப்பி சாப்பிட்டு தான் ஆபீஸ்ல வேலை செய்தவனாச்சே அவருக்கு காப்பி கொடுக்கலான்னு நினைச்சா பருத்து காலி தானே கொண்டு போன பணத்தை எல்லாம் சீட்டா எடுத்து தோத்தாச்சா உனக்கு தோஷம் தெரியுமாமா வாய் மருங்க நீங்க யாரையாவது எடுத்துட்டு வரும்போது எனக்கு தெரியுமே ஏதோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு தப்பு பண்ணிட வேண்டியது யாராவது எடுத்துட்டு வந்த வேண்டியது ஏன்னா நான் நாலு பேருக்கு மத்தியில எடுத்து பேச மாட்டேங்கிற தைரியம் உன் பேச்சுக்கு பயந்து தானமா நான் கிளப்புக்கே போறேன் ரொம்ப தான் பயந்தவர் பயந்தவர் அந்த பணம் வச்சு சீட்டாடுவீங்களா நிர்மலா நான் ஆபீஸ்ல ஓயாம உழைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப ரிட்டையர் ஆகி மூணு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு அதுக்கு தான் சொல்றது வீட்டுல ரெண்டு சின்னஞ்சிறுத்துங்க இருக்கணும்னு இந்த
मगुक
தெரியலையே அவங்க தங்கமானவங்களா சார் அது உனக்கு எப்படி தெரியும் நீங்க தங்கமானவர் உங்க மகளா சார் ரொம்ப நல்லவா என் மகனா மகதான் வீடு சௌரியமா இருக்க பட்டணத்துல இந்த மாதிரி வீடே கிடைக்காது சார் வாடகை ரொம்ப குறைச்சு பணம் கிடைக்குது அது கழுத அது வரும் இந்த வீட ஒரு சொந்த வீடாவே நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அம்மா அம்மா எப்போ வராங்க அம்மாவா ஆமா சார் உங்க அம்மா சார் உங்களை பெத்த அம்மா சார் கிராமத்துல அறுவடை நேரம் அதையெல்லாம் முடிச்சு நாலு கிழமையும் பார்த்தானே சார் வருவாங்க என்ன என் மகன் வயசு பொண்ணு கல்யாணம் ஆகாம பக்கத்து முறையா இருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லாத நாடகம் என்ன சார் நீங்க கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி யார் சார் வீடு தரையுங்கிற யோசனை பண்ணு பகவானுக்கு பட்டாரு ஒரு ஐடியா அம்மா இருக்கிறாங்கன்னு அடிச்சு விட்டாரு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு அட பாவி இப்ப நான் அம்மா வெங்கட போவேன் அவங்க இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சே அம்மா வருவாங்க வருவாங்கன்னு ஒரு ஆறு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்புறம் சின்னம்மா வந்துருவாங்க நாக்கு அடைக்க பேசுங்க சார் என்னையா நாக்கு அடைக்க பேசுறது அப்சல்யூட்லி ஃப்ராட் என்ன சொன்னீங்க முதலாளி இங்க அந்த ஆளுட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க தான் முதலாளியா வியாபாரமா சூதாட்டமா சுத்த ஃப்ராடவே எஸ் ஃப்ராட் சிட்டி எஸ் சிட்டி அதுக்கு இவங்க எல்லாம் உடந்த கோர்ட்ல கேஸ் போடலாம் வாதாடலாம் நல்லது கிட்ட தெரியாதவங்க சுத்த அழகிச்சனும் ஃப்ராட் கம்பக் சிட்டிங் மிஸ் சார் வாட் எ வண்டர்ஃபுல் டை இந்த துணி இந்தியாவுல கிடைக்கிறது இல்லையே கரெக்ட் லண்டன்ல வாங்கிறது உங்க சக்தருக்கு என்னமா பொருந்தது சார் இது என்ன வாங்கி தச்சதா இல்ல தச்சு வாங்கினது தம்பி உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உன் பேர் என்ன என் பேரு கண்ணன் இந்த ஷாப்புக்கு மேனேஜர் யார் ஏதோ கோபமா பழைய ரேடியோ புது ரேடியோன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சார் சொல்லிருப்பாங்க சார் ஐயோ நீங்க எல்லாம் வாங்கலாமா சார் உமாவதி அந்த பூயை ஒண்ணு எடுத்துட்டு வா சார் இந்த மாதிரி செட் மூணே மூணு தான் மெட்ராஸ் வந்தது ஒண்ணு ஆட்டுக்கார அலமேல வீட்டுல இருக்கு நம்ம மயில் பதினாறு வயசு அங்க இருக்கு இத ஜெயமாலினு கேட்டாங்க சார் நான் வாங்கிக்கிறப்பா என்ன விலை ஜஸ்ட் 2000 ரூபீஸ் கேஷ் பில் போடு 1750 ரூபான்னு சொல்லி ஐயோ இது ஸ்பெஷல் பகவான் இத பேக் பண்ணி சார் கார்ல வச்சிரு தேங்க்யூ வெரி மச் சரியான பைத்தியம் சார் ஜெயமாலனோட அட்ரஸ் என்ன அவங்க அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ரேடியோ என் ஞாபகார்த்தமா அவங்க கிட்ட கொடுக்கணும் ஐ லைக் இட் சோ மச் பகவான் அவங்க விலாசம் தானே வெளியே வாங்க சார் வாங்க தேங்க்யூ பகவான் வசந்தாவுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொன்னியே நான் சொன்ன டயத்துக்கு இங்க வந்துடுவா எட்டு மணிக்கு வந்துடணும்னு அவங்க காதல விழுகிற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு சொன்னேன் அப்ப நிச்சயம் வந்துருவாங்க நான் போய் காபி வாங்கிட்டு வந்துறேன் எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா அட என்ன சார் நீங்க காதலுக்கு தைரியம் தான் சார் முக்கியம் வந்த உடனே பக்கத்துல போங்க பயம் வந்தா பகவான நினைச்சுங்க இட் யூ ஆல் சக்சஸ் குட் மார்னிங் சொல்லலாம் குட் மார்னிங் ஜூன் சொல்ற மாதிரி குட் மார்னிங் வாலைக்கும் சலாம் லது குட் மார்னிங் இது நமஸ்தே குட் மார்னிங் சார் மிஸ் வசந்தா யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ வெரி மச் எதுக்கு சார் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எட்டு மணிக்கே வந்ததுக்கு மேனேஜர் சொன்னதுக்கு நாளைல இருந்து நான் ஏழு மணிக்கே வந்துட போறேன் ஏழு மணிக்கா ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அது சொல்ல தாங்க முடியல பொண்ணு அது பேய் ஐ மீன் அது அதை கட்டி போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும் இல்லைன்னா முட்டாளா இருக்கணும் நீங்க தான் புத்திசாலியாச்சு சார் இவங்களா புத்திசாலி என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க அப்பா ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள் பிளண்டி பிளண்டி ஐ மீன் நீங்க நான் என்ன சார் நீங்க அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் கார் பக்கத்துல வந்தீங்க அதுல அவசரப்பட்டீங்களே இப்போ உங்களுக்கு எது வேணும் அப்படி வாங்க 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 இதுதான் சோபா கம் பெட் பெட் கம் சோபா உட்கார்ந்தே சாஞ்சிக்கலாம் சாஞ்சும் படுத்துக்கலாம் உங்களுக்கு எது வேணும்
எனக்கு ஒண்ணு வேண்டாங்க கொஞ்சம் பேசணும் பேசணும் பேசுங்க தனியா 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 மோகன் இங்க வா அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா என்னன்னு கேளு அம்மா உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணு வேண்டாம் பாப்பா பாப்பா சிவபூசில கரடி போந்த மாதிரி சைத்தான் விடாம என்ன அம்மையோட போறீங்க ஒண்ணு வாங்கலையா நான் வந்தது வாங்க தானே பெரிய இடத்தால் மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் டிவி இருக்குது ஏசி இருக்குது ஏர் கூலர் இருக்குது தையல் மிஷின் இருக்குது அடுப்பு இருக்குது அகப்பு இருக்குது எல்லாமே எவர் சில்லர்ல நான் ஒண்ணு வாங்குறதுக்கு வரலப்பா அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க உங்க மேனேஜரை பார்க்கணும் மேனேஜரை பார்க்கவா அப்புறம் எப்படி போறீங்க அவர் ரூம் அங்க இருக்குது நான் கூட்டி போறேன் வாங்கு வாங்கு ஆ எஸ் இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க உங்களை இல்ல நீங்க உட்காருங்க ஏன் முடிக்கிற போய் காபி ஊத்திட்டு வா மேடம் காபி நோ தேங்க் யூ பகவான் இருக்க போய் தானே சார் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன் இது பொண்ணு இல்ல மூதேவி அப்ப இந்த பொண்ணு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இதுதான் அந்த மாயபவனம் அதே இதே அந்த மோகினியா நல்லா இருக்கு விட்டுட்டீங்களே சார் உன்னை கண்டு மயங்காதே என்ன பிரமாதமான சாரீரம் பிராக்டிஸ் பண்ணவே துருப்பிடிச்சு போயிடுச்சு என் பொண்டாட்டி ஆத்துல இருந்தா இது மாதிரி மனசை விட்டு பாட முடியுமா வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள் வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் உஷா நானேதா என்ன திடீர்னு நான் எப்பவுமே திடீர்னு வரமாட்டேன் திட்டமிட்டேதான் வருவேன் உங்க வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க உண்மைதானே நீங்க தனியா இருக்க முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க உண்மைதானே அப்படியே மனசை எக்ஸ்ட்ரா முடிச்ச மாதிரி சொல்றீங்க தனியா விடுறதுக்கு மனசு வரல அதான் வந்துட்டேன் உன்னுடைய வெறும் அனுதாபம் என் தாபத்தை தித்துருமா எனக்கு என்ன தர போற நீ சும்மா பாத்துட்டு இருந்தேன் அப்படி எல்லாத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது வசந்த அம்மாவுக்கு உங்க மேல ஒரே காதல் அது எனக்கு தெரியும் இனிமேலும் வசந்த அம்மாவை ஏமாத்துறது தப்பு உண்மையை சொல்லிருங்க பகவான் சார் நான் சொல்றத நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா நாங்க பேசினதெல்லாம் சுத்தமா உருப்படிங்க சார் பணம் தோரமா வாங்குறீங்க நல்லா கழிச்சு வா கையில காசே இல்லைங்க ஒரு வாரம் கழிச்சு வா யார் ஓரம் கட்டி இருக்கிற பார்த்தா மூடு சரியில்லைன்னு தெரியல பகவான் இனிமே என்னால தாங்க முடியாது வசந்தா கிட்ட நான் பேசணும் எப்படியாவது ஒரு வழி சொல்ல பக்கத்து ரூம்ல தானே இருக்கிறாங்க இப்படி போய் பேசுங்களேன் அவங்க அப்பா எழுந்து எண்ணிட்டு வரும் பகவான் அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் சொல்லுவாரா உங்க அப்பா சம்சார சகிதமா எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு பகவான் ஆமா சார் உங்களுக்கு காஃபி வாங்கி தரும்போது நான் பார்த்தேன் அவரு போனதையும் பார்த்தியா ஆமா அவரு சம்சாரம் கூட போனாங்களா ஆமா வசந்தா போகல இல்ல அப்படின்னா வசந்தா இந்த நேரம் வீட்டுல தனியா தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு இந்நேரம் எவ்வளவோ பேசி மகிழ்ந்து போங்க
பகவான் என்ன சார் இங்க பாரு ஆஹா பகவானுடைய மகிமையே மகிமை பகவான் உளறவா இல்ல பக்தனுக்கு உதவுறதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான் பாருங்க சார் இந்த துணிகள் எல்லாம் வசந்தம்மா உடையது நீங்க சும்மா போறதுக்கு பதிலா இத குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பகவான் பகவான் நீ சாட்சாத் பகவானேடா சோறு கட்டிக்க துணி மாசமான 50 ரூபா சம்பளம் இதெல்லாம் எதுக்குன்னா பேருக்கு அம்மாவா வந்து வீட்ல இருக்கணும் சரியா சும்மா இருக்கணுமா இதுல இருக்கிற சுகம் எல்லாம் அதுல ஏறியா ஏதோ 10 காசு போடுவேன் நினைச்சேன் போயா ஐயா 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 இதுல நிறுத்தவே முடியாத பகவான் அங்க என்ன பேசிட்டு இருக்க அம்மாவுக்கு ஒரு ஆளை பார்த்தேன் வீடு பார்த்து கொடுத்த இப்ப ரோட்ல கொண்டாந்து நிறுத்திட்டேன் அம்மாவை பார்த்து கொடுத்து எங்க கொண்டு போய் நிறுத்த போறியா என்ன விட்டுருங்க சார் என்ன விட்டுருங்க சார் சார் என்னடா சார் சார்